ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்னைக்கு எல்லாருமே பேச போறாங்க. பேசி ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கோப்பா, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுல அவங்களும் ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்காங்க. இதுக்கு நடுவில் ஹூத்தின போராளிகள் இப்போ யார் அடிச்சிருக்காங்க? சவுதி அரேபியாவை. இன்னைக்கு அதன் காரணமாக கச்சா எண்ணெயினுடைய விலை $110 மேலே அதிகரித்து விட்டது. இது பெரிய அளவு இந்தியாவையும் இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நார்மலாக வாங்குகிற எல்பிஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ₹50 அப்படிங்கிறது விலை ஏறி இருக்கு. பெட்ரோல் டீசலுடைய விலை 132 பிறகு அதிகரித்திருக்கிறது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அடுத்தடுத்த அப்டேட் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பாக சவுதி அரேபியாவும் சீனாவும் சேர்ந்து டாலருக்கு வைக்க போகிற ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது தான் உலக நாடுகள், அதாவது எரிபொருளுக்காக இப்போ எல்லாருமே பயன்படுத்துறது கச்சா எண்ணெய் தான். இந்த கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் டாலர் அப்படிங்கிறத எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. மேற்குலக நாடுகள் அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அமெரிக்காவினுடைய அந்த ஒரு பேச்சுக்கு, இப்போ நான் வந்து டாலர்லேயே நம்ம எல்லாருமே என்ன செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன், எல்லாருமே அதுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு அமெரிக்கா தான் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்து பெரிய உதவிகள் செய்து நான் தான் நாட்டாமே அப்படின்னு சொன்னதுனால அதை யாருமே தட்டியும் கேட்கல. ஸோ இப்போ அந்த டாலருக்கு பதிலாக பெட்ரோ டாலர் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு பதிலாக யுவானை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நிற்கிறாங்க சவுதி அரேபியாவும் சீனாவும். ஸோ சவுதி அரேபியாவும் சீனாவும் இந்த ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்றால் அடுத்த ஒரு 10-15 வருடங்கள் இருக்குது. 2022 நம்ம நின்றுட்டுருக்கோம். 2030-35 இல்லாட்டி 2050 தான் கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறதுல உலகம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கார்பனை அதிகளவு உமிழக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிப்பாட்டணும். மேக்ஸிமம் கார்பனுடைய அந்த பொல்யூஷன் நம்ம என்ன செய்யணும், குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கார்பன் நியூட்ரலிட்டி. ஸோ இந்த கார்பன் நியூட்ரலிட்டிக்கு திரும்பும்போது கச்சா எண்ணெயினுடைய அந்த உபயோகமும் குறைந்துவிடும். ஸோ ஒரு 20-30 வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு தேவையான பணத்தை யார் கிரியேட் பண்ண முடியும்? சவுதி அரேபியா இல்லாட்டி இந்த மாதிரி எண்ணெய் வளங்களிலிருந்து லாபம் பார்க்கக்கூடிய நாடுகள் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக யுவான் அப்படிங்கிறதவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு 5-6 வருடத்திலேயே யுவான் இல்லாட்டி சீனாவினுடைய அந்த கரன்சி பெரிய அளவு பேசப்படும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு உதவுறது சீனா தான். சீனா பணம் கொடுக்குறாங்க, யுவானாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாமே யாருக்கு விதிக்கிறாங்க, சீனாவுக்கு விதிக்கிறாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக உனக்கும் எதிராக பொருளாதார தடை போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யுவான் அப்படிங்கிறது இங்கே பெரிதாக பேசப்படுகிறது. டாலருக்கு அடுத்தபடியாக இப்போ யுவான் அப்படிங்கிறது வந்து வருகிறது. இதை தடுப்பதற்காக யாரெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க? கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா யூரோ அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த யுவான் முன்னிலை வந்துவிட்டது என்றால் யூரோவால் தாக்குப்பிடிக்க முடியாது. அது அமெரிக்க டாலர் கூடவே அப்படியே நிலையாக சென்று கொண்டிருப்பதால் யுவானினுடைய இந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியமும் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட்டில் இது மிக முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா சவுதி அரேபியா சொல்லிட்டாங்க, இன்றைக்கி கச்சா எண்ணெய்க்கெலாம் விலை கூடியது என்றால் அது ஏன் பொறுப்பு கிடையாது, உலக நாடுகள் ஹூத்தின போராளிகள் என் மீது தாக்குதல் நடத்துறதை தடுக்க முடியலை. ஸோ அவங்களால் தடுக்க முடியாதனால அவங்க எங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, அவங்க தாக்குதல் நடத்துறதுனால எங்களால் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் போதும் இதே விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக ஒரு ப்ரைஸ் வார்க்கு நாங்கள் தயாராகவில்லை, எங்களால் ப்ரொடக்ஷனை கூட்ட முடியாது அப்படின்னு சொன்ன சவுதி அரேபியா இப்போ டோட்டலாக இந்த ஆயில் டிமாண்ட் அப்படிங்கிறத அவங்களுடைய காய்நகரத்திலாக பார்த்து வருகிறார்கள். கனக்கச்சிதமாக அது அவங்களுக்கு பொருந்தவும் செய்யுது. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய பெரிய பெரிய ஸ்பைஸ், அதாவது உளவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, முதல்ல கேஜிபியாக இருந்தது, அதன் பிறகு எஃப்எஸ்பியாக மாறியது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான உளவாளிகள் அப்படிங்கிறவங்க ஹவுஸ் அரெஸ்டில் வைத்திருக்கிறார் புட்டின் அவர்கள். இதுவே அதனுடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. உக்ரைன் ரஷ்யாவினுடைய அந்த போரில் உளவாளிகளினுடைய பங்கு மிக மிக குறைவு தான் அப்படிங்கிறத காண்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சில வல்லுநர்கள். அந்த வல்லுநர்களே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அது என்னென்னா, அமெரிக்காவால் ஒரு விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியலை, யார் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவினுடைய இராணுவத்தை வழிநடத்தக்கூடிய மிக முக்கியமான கமாண்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலை, அதை கண்டுபிடிச்சாதான் அடுத்தடுத்த வியூகங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா உளவாளிகளும், அதாவது MI6 இருக்கட்டும், CIA இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதுக்கு பின்னாடி இந்த இராணுவ நடவடிக்கைக்கு பின்னாடி முடிவெடுக்கக்கூடிய சக்திகள் யார், புட்டினுக்கு பிறகு யார் முடிவெடுக்கிறாங்க, 5 இராணுவ ஜெனரலும் நாங்கள் கொண்டுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி உக்ரைன் அறிவித்திருந்தாலும் இன்னும் இந்த படை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. ரஷ்யாவினுடைய படை அப்படிங்கிறது முன்னேறி கொண்டே இருக்கிறது. நமக்கு வேணால் அது ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நாடு, நிறைய மக்கள் அதை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட 40 நாடுகள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்படி இருந்தும் ரஷ்யாவினுடைய படைகள் முன்னேறி செல்வது அப்படிங்கிறது அந்த நாடுகளுடைய ஃபெயிலியரை தான் காண்பிக்கிறது.
ஸோ அத்தனை நாடுகள் எதிர்த்து நின்றும் ரஷ்யாவினுடைய படை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான முக்கியமான இடங்கள் எல்லாமே கைப்பற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய வியூகம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன சஜஷன்ஸ் வந்திருக்கு. இந்த வாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த கூட்டமைப்பும் கூட்டப்பட போகிறது. பைடன் அவர்கள் அதுக்காக டிராவல் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த கூட்டமைப்பின் போது மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். அதன் பிறகு ரஷ்யாவினுடைய பொருளாதார தடை 2-3 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் அப்படிங்கிற நாட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அழைப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஆர்ட்டிலரி வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதனுடைய பீரங்கிகளாக இருக்கட்டும், மேரிபோலில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான சேட்டலைட் இமேஜஸ் வெளியில் வந்திருக்கு. அந்த சேட்டலைட் இமேஜஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இப்போது எப்படியெல்லாம் ஒரு ராக்கெட் லான்ச்சர் அப்படிங்கிற வெஹிக்கிளை கண்டுபிடிச்சி அந்த ராக்கெட் லான்ச்சர் வெஹிக்கிள் எங்கெங்கே போகுது, எப்படி மூவ் ஆகுது, அப்படி மூவ் ஆன அந்த ராக்கெட் லான்ச்சர் எந்த இடத்துல போய் ஒரு கண்டிப்பாக அதனுடைய ஒரு ஸ்டோரேஜ் பொசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் அதனுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாமே ரீலோட் பண்ணுறது, அப்படியே ஒரு ஆயுத கிடங்குக்கு போகும்ல, அந்த ஆயுத கிடங்குக்கு போகிற வரைக்கும் ரஷ்யாவினுடைய அந்த உளவு சேட்டலைட் அதை கண்காணித்து அதன் பிறகு நேரடியாக அதை தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது எல்லா நாடுகளுக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. நார்மலாக ஒரு ராக்கெட் லான்ச்சரை அது இடத்துல இருக்கும்போதே அடிச்சிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அந்த ஒரு ராக்கெட் லான்ச்சர் தான் அழியும். ஆனால் அந்த ராக்கெட் லான்ச்சர் எங்கெல்லாம் போகுது, ஒரு மொபைல் ராக்கெட் லான்ச்சராக இருந்தது என்றால், மொபைல் ராக்கெட் லான்ச்சர்னால் பெரிய கனரக வண்டிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வண்டியில் இந்த மாதிரி ராக்கெட் லான்ச்சர்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ அது மூவ் ஆகக்கூடிய அந்த பொசிஷன்லாம் மேப் பண்ணி கடைசி அதனுடைய வேர்ஹவுஸுக்கு வந்த பிறகு அந்த வேர்ஹவுஸுக்கு மேலேயே கொண்டு குண்டுகளை போடுவது அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குப்பா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஃபூட்டேஜ் நிறையா வந்திருக்கு, அந்த ஃபூட்டேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இப்போ எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அமெரிக்கா நீ ரஷ்யாவினுடைய அந்த ரெட் லைன் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே போகாத, ஏன்னா ரஷ்யா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நீ எங்கள் மீது இந்த மாதிரி கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணுனா, நேட்டோ படைகள் உள்ளே வந்தது என்றால், நோ ஃப்ளை ஜோனை நீ அறிவித்தா என்றால், இதெல்லாம் 3வது உலக யுத்தத்துக்கு காரணமாக மாறும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரஷ்யாவினுடைய ரெட்லைன்ஸ். இந்த ரெட்லைன்ஸுக்கு யார் பயப்படுறாங்க? நேட்டோ பயப்படுறாங்க, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயப்படுது, அமெரிக்கா பயப்படுறாங்க. ஏன்னா அணு ஆயுதம் வச்சிருக்குப்போ அந்த நாடு, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அணு ஆயுதத்தை போட்டாங்கன்னா பெரிய இழப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக எல்லா நாடுகளுமே கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெட்லைன்ஸை கவனிக்காமல் நீங்கள் என்ன செய்யணும், ரஷ்யாவை இறங்கி அடிக்கணும், எல்லா நாடுகளும் சேர்ந்து இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூக்குரலை எழுப்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக பைடன் அவர்களுடைய ஃபாரின் பாலிசி, இந்த உலகத்தையே அழிவுக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கிறார் அவருடைய சோஷியல் மீடியாவில். இப்போ எல்லாமே பைடன் அவர்களுடைய ஃபாரின் பாலிசியை பற்றி ரொம்ப விதமான கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார். ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய இந்த பேச்சு பல அமெரிக்கர்களுக்கும் ஏதோ விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு சர்வேயும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பைடன் அவர்கள் சரியாக தான் செய்கிறாரா, ஆப்கானிஸ்தான் ஃபெயிலியர், சவுதி அரேபியாவிலிருந்து படைகளை வாபஸ் வாங்கினது, இப்போ புதுசாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு, இது எல்லாமே பைடன் அவர்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். கரெக்டாக இதை யார் பயன்படுத்த போகிறாங்க? ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்த போகிறாங்க. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய எல்லா நிறுவனத்துக்கும், தனியார் நிறுவனத்துக்கும் பைடன் அவர்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தினங்களில் ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் மிகப்பெரிய ஒரு ஹேக்கிங்கை அமெரிக்க நாட்டுக்குள்ளே செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயாராக இருங்க, எல்லாரும் அவங்களுடைய டிஜிட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய அளவு செக்யூர் பண்ணுங்க, இல்லாட்டினா ரஷ்யாவினுடைய அந்த சைபர் அட்டாக்லேருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. ஸோ இப்போதே எல்லா நிறுவனங்களும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை வைப்பதற்கு வேறொரு காரணமும் இருக்குது. நேற்று தான் என்ன நடந்துச்சு, வெள்ளை மாளிகை, அங்கே இருக்கக்கூடிய ஆயில் மிகப்பெரிய பணக்காரர்கள், பேங்க் செக்டார்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட இந்த விஷயம் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக நம்முடைய டிஜிட்டல் அசட்டை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், பாதுகாக்க வேண்டியதாக இருக்கும், ஹேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த யுத்தத்தின் போது எல்லாருமே யுத்தம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹேக்கர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சர்வரை மட்டும் அவங்க அட்டாக் பண்ண நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு சர்வர், அந்த ஒரு சர்வரில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அடுத்தடுத்த சர்வர், இதுக்கெல்லாம் ஏதாவது நல்ல லூப் ஹோல் இருக்காங்கிறத சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் எல்லாம் ஓகே, ஒரு இடத்த அட்டாக் பண்ணால் நிறைய இடம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தருணம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, இந்த சைபர் அட்டாக்கில் நுழைவார்கள். அதைத்தான் இப்போ ஜோ பைடன் அவர்களும் பெரிதாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக, ஒரு பக்கம் ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் இப்படி ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம், இன்னொரு பக்கம் அனோனிமஸ் குரூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுக்கு நிறைய டாக்ஸ் கட்டக்கூடிய நிறுவனங்களுடைய லிஸ்ட்டை வெளியில் போட்டு, இந்த நிறுவனங்களுடைய வெப்சைட்ஸ், இந்த நிறுவனங்களுடைய சர்வர்ஸை நாங்கள் ஹேக் பண்ண போகிறோம்ப்பா, கொஞ்சம் பத்திரமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. கெத்து தான், அனோனிமஸினுடைய கெத்து வேறு லெவல். ஏன்னா நிறுவனங்களுடைய பெயர், அவங்களோட அந்த சர்வர், இது எல்லாத்தையுமே அவங்க வெளியில் விட்டு இதை தான் நாங்கள் ஹேக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் என்ன நினைப்பாங்க, அவங்க நாட்டுக்குள்ளே அந்த ஹேக்கர்ஸ் நுழைய விடாமல் இருப்பதற்காக பலவிதமான தடுப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள். செர்பியா இன்றைக்கி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க, நாங்கள் நேட்டோவில் சேர விரும்பலை. 1999 எங்கள் நாட்டு குழந்தைகள் இறந்து விழுந்ததை எங்களால் இன்னும் மறக்க முடியலை. ஸோ நிச்சயமாக நேட்டோவில் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததான் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஸ்ட்ராட்டஜிக் காம்பஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக் காம்பஸ் அப்படிங்கிறதுல இப்போ எல்லா நாடுகளுமே ஒன்றிணைந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பொதுவாக ஒரு நாட்டுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட வேறொரு குரூப், நாட்டோவும் கிடையாது, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பினுடைய ஆர்மியும் கிடையாது, இது எல்லாம் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் ஆயில் மற்றும் கேஸ் ரஷ்யாவை நம்பியிருப்பதை எக்காரணம் கொண்டும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நபர்கள் இங்கே இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பெரிய அளவு பேசிகிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பேச்சுக்கு யார், நம்ம இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னதும், அதே மாதிரி யூதர்களை கொன்றதுக்கும் இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் தொடர்பு படுத்தியதில் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எந்த விதமான கருத்து ஒற்றுமையும் கிடையாது அப்படிங்கிறதையும் மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஐஎல்டிஎஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது தெரியுமா, அந்த ஐஎல்டிஎஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இனி ரஷ்யாவிலேருந்து யாருமே அந்த ஐஎல்டிஎஸ் குரூப்பில் படிக்கவோ இல்லாட்டி அதன் வழியாக ஃபாரினுக்கு வர்றதோ நடக்காது, அதுக்காக தடைகள் விதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. யூஎன்ஜிஏ இருக்குல்ல, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாரு, அதனுடைய அடுத்த கட்ட கூட்டமைப்பு ஸ்பெஷல் செஷன் அப்படிங்கிறது வர்ற புதன்கிழமை ரெசியூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ அப்டேட்டை நம்ம பார்த்துருக்கோம். நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதனுடைய அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது நடக்கும்போது அடுத்ததாக தமிழ் பக்ஷத்தில் நம்ம என்ன செய்வோம், அடுத்த அப்டேட் அப்படிங்கிறத வெளியில் விடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ மாரிபோல் அப்படிங்கிற சிட்டி ஒடிசா அப்படிங்கிற துறைமுக சிட்டி, இதுதான் அடுத்ததாக ரஷ்யாவினுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீவ் அப்படிங்கிற தலைநகரத்தில் தாக்குதல் நடைபெற்றாலும் இந்த இடங்களை பிடித்த பிறகு கீவ் அப்படிங்கிற தலைநகரத்தை நோக்கி ரஷ்யாவினுடைய படை அதிவிரைவில் விரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா தமிழ் பக்ஷத்தில் பகிரப்படும். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.